நீ நம்புகிறாயா என்று இயேசு யாரை பார்த்தும் கேட்கல. உன் நம்பிக்கை உனக்கு சுகத்தை கொடுத்தது என்று இயேசு சொல்லவில்லை. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசம் என்கிற வார்த்தையை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்ப நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதை தெளிவாய் அறிந்து கொண்டு விசுவாசத்தோட ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். நம்முடைய உள்ளத்தில் ஆழமா அதை பதித்துக் கொள்ளணும். காணப்படாத ஒரு காரியத்தை குறித்த நிச்சயம், அதுதான் விசுவாசம்.